நான் இப்போ சப்பாத்திக்கு கடப்பா பண்ண போகிறேன். 50 பருப்பு பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடல, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசக்கசா, தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், பட்டை, 2 தக்காளி, 2 வெங்காயம், அதோடு சேர்ந்து ஒரு 3 பச்சை மிளகாய். நீங்கள் வந்து காரம் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் இப்போ 1/2 மூடி தேங்காய், 1/2 மூடி தேங்காய், 1 பச்சை மிளகாய், பொட்டுக்கடல, பெருஞ்சீரகம், கசகசா, இது அஞ்சுத்தையும் அரைச்சி குத்தணும். அதனால இப்போ நான் இது பண்ணுறேன். ஹீட் பண்ணிட்டுருக்கேன். பட்டை போடுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் டீஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் பூண்டு 6-7 கல், கருவேப்பிலை, வெங்காயம். இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். கொஞ்சம் லிக்யூடாக பண்ணால் தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். இது இருக்கவே இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடும். இதை கொஞ்சம் திக்காக பண்ணோன்னா இது கொஞ்சம் சிகப்பாக வதங்கட்டும். அப்படின்னு தக்காளி போட்டுக்கிறேன், 2 தக்காளி. இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இது வதங்கிறதுக்கு நான் அரைச்சிக்கிறேன். பொட்டுக்கல்ல, பெருஞ்சீரகம், கசக்கசா, பச்சை மிளகா, தேங்காய் அரைச்சிக்கிறேன். இது வதங்கட்டும். இது வந்து நம்ம தோசை கடப்பாக்கு கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கரம் மசாலா போட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மசித்த உடனே இந்த பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கை மசித்து போட்டுக்கணும். முதல்ல தக்காளி பழத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுறேன். இப்போ வந்து கசகசா, பொட்டுக்கடல, தேங்காய், 1/2 பச்சை மிளகாய், பெருஞ்சி இருக்கும் அரைச்சதை இதில் கொட்டு. இதை குத்திட்டோன்னே இது வேணுன்னா இதுக்கு தண்ணியாக வேணும், தண்ணியாக பண்ணோன்னா இதுக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இன்னொருப்பா இருக்கு அந்த ஹோட்டல் கடப்பா, அது பண்ணும்போது தோசை இட்லிக்கு வந்து கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். இது இப்போ இந்த 1/2 சப்பாத்திக்கு பண்ணதுனால இது 1/2 கொதி வந்தால் போதும். இந்த சப்பாத்திக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் தோசை வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்குங்க, 1 கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி 1 கொதி வந்தால் போதும். நான் ஆஃப் பண்ணிடுறேன், பண்ணி பாருங்கோ. தேங்க்யூ.